சென்னையில் பெய்த மழையில் ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள ஜோதிராமலிங்கம் நகர், ராஜாபாதர் தெரு, மகாதேவன் தெரு, தேவராஜன் தெரு போன்ற பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. வீடுகளில் நீர் புகுந்தது. மழை எப்போது பெய்தாலும் இதே நிலைமைதான் தொடர்கிறது என அப்பகுதிவாசிகள் சொல்கின்றனர். அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை. வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என கவலை தெரிவித்தனர். வீட்டில் சமைக்க முடியாத சூழ்நிலையில் அப்பகுதிவாசிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் உணவு வழங்கி வருகின்றனர். 50 வருடமாக கோடம்பாக்கத்தில் வசித்து வரும் செல்வி மழைக்காலங்களில் சந்திக்கும் பிரச்சனையை சொல்கிறார். தண்ணி இங்க வந்து அப்படியே நிக்குது, எங்குமே போக மாட்டேங்குது. யாருமே எதுவுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் அது அப்படியே தான் நிக்குது. நாங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஜுரம் வந்துகிட்டு இருக்கு, எந்தெந்த ஜுரம்லாம் வருது. அதனால நாங்க எங்குமே போகல, யாரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எதுவும் பார்க்கவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் இன்னொருவர். இது மாதிரி வருஷம் இந்த வெள்ளம் வந்து இருக்கு, எந்த அதிகாரி வரமாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு போக வர முடியல, வர முடியல. அந்த காய்ச்சல், ஜுரம், கொரோனா எல்லாம் வருது. இதனால தயவு செய்து இங்க வந்து மோட்டர் பம்ப் செட் எடுத்து அந்த தண்ணி அப்புறப்படுத்தின போதும். எங்களுக்கு அரசு முகாம்களுக்கு போகவில்லையா என கேட்டபோது, வீட்டை உடைத்து யாராவது பணம் நகைகளை திருடுவார்கள் என்ற பயத்தால் வெள்ளம் வந்தாலும் அப்பகுதியிலேயே இருப்பதாக சொல்கிறார் இன்னொருவர். ஆனா வெள்ளம் வந்து போக சொன்னாங்க, நாங்க போல. வீட்டெல்லாம் பூட்டு போட்டுன்னு மேல பில்டிங் ஒருத்தங்க கட்டிருக்காங்க, அது மேல இருக்கோம் நாங்க. இந்த திருடங்க வந்து கதுவெல்லாம் உடைக்கிறாங்க, பீரெல்லாம் இருக்கு. அதனால சாமெல்லாம் இருக்கு, எதுவுமே நாங்க போல, எங்குமே போல. ஸ்கூலுக்கெல்லாம் போக சொன்னாங்க, அதனால நாங்க போல எங்குமே. தண்ணி போறதுக்கு போர் எல்லாம் போட்டு தண்ணி வெளியே விட்டா எங்களுக்கு அதுவே போதும். எங்களுக்கு